இது என்ன போஸ்னு சொல்றீங்களா சீக்கிரமா அடங்க ஓவர் வெயிட்டா இருக்கா ஐயோ ஆ நல்லா கிஸ் பண்ணுங்க வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ சோ புது Dress எல்லாம் பாத்தீங்க அப்பனா போட்டுறோம் நான் இந்த முத்துக்கு நான் போய் வாங்கி கொடுத்த பாருங்க முத்துக்கு வாங்குறப்போ இந்த Dress அப்புறம் பமிக்கு பாத்தீங்க அப்பனா ஒரு Dress எல்லாமே வாங்கி இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்பனா ஒரு ஸ்பெஷல் வீடியோ டைட்டில் பாத்திருப்பீங்க எங்களோட போட்டோ ஷூட் அப்படி சொல்லி சொல்லலாம் ஒரு தரமான போட்டோ ஷூட்டா இருக்க போகுது தலையோட Dress பாருங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்பனா பிங்கா மாறி இருக்கா கம்ப்ளீட் பிங்க் 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 ஷூ பிங்க் Dress பிங்க் ஷால் கம்ப்ளீட் பிங்கா பமி மாறி இருக்கா பிங்க் பமினா சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்க அப்பனா ஒரு போட்டோ ஷூட் வீடியோவா இருக்க போகுது இப்போ நாங்க கிளம்பி ஒரு இடத்துக்கு போக போறோம் அங்க போய் பாத்தீங்க அப்பனா எங்களோட போட்டோ ஷூட்டை எடுக்க போறாங்க ஒரு கேஷுவல் போட்டோ ஷூட் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிட்டத்தட்ட இப்போவே வந்துட்டு மணி 10:30 ஆயிருச்சு 9 மணிக்கு வீட்ல இருந்து இறங்கணும்னு சொல்லி நினைச்சோம் as usual we both are so berries அதனால வந்துட்டு நான் ரெடி ஆயிட்டேன் சோம்பேறி தான் கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாத்தீங்க அப்பனா பமியோட Dress கொஞ்சம் கிராண்டான Dress எல்லாம் உள்ள இருக்கு அது வந்து என்னோடது பாத்தீங்களா இவ Dress தரமா எடுத்து போட்டுட்டா ஏன் Dress பாத்தீங்களா எதுல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா இல்ல என்னடி இது என்ன பார்சியாலிட்டி இது என்னோடது வந்து இதாக பாடல சுளுங்கா பாடலலோ அதனால தான் அப்படிங்கற உன்னோடது டீ ஷர்ட் ஒரு ஜீன்ஸும் தான் அதுக்கு எதுக்கு இப்ப பெரிய கவர் சரி ஓகே கம் லெட்ஸ் கோ फोटो शूट पाती वो मत टीम पिना एलावे ना काटे ओकेवा वीडियो वह नमकूँ इतना और फर्स्ट एक्सपीरियंसा फर्स्ट एक्सपीरियंस फोटो वीटलो नम्बर नमक लगेज लगेज पाते यार भयपड़ा अरे और ड्रेस मटा पाती नम्बर फोटो एड़क ब्रो उ शरफ हाई ब्रो ப்ரோ மாரி செல்வன் ஜாக் அப்ளே உங்களுக்கு ஹை கொடுக்கவே இல்ல கொடுங்க ஹாய் ஓகே இவங்க தான் வந்துட்டு பமிக்கு மேக்கப் போட போறாங்க யாமினி அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் ஹாய் பமியோட கெட்டப்பே மாத்தி விட போறாங்க ஒரு 2 மணி நேரம் ஆகும் பமி இன்னி பாக்குறதுக்கு பாதியில சோ பாதியில வந்து நான் போய் காட்றேன் என்ன கெட்டப் மாறிட்டு இருக்கு அப்படினு சொல்லிட்டு நான் எப்ப முடியும்னு சொல்லி தெரியாது ஓகேவா போய் பாப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு டாடா பை டாடா 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 2 hours later யார ஒரு பொண்ண நான் உங்களுக்கு காட்றேன் அடையாளம் தெரியதா அப்படினு சொல்லி பாருங்க தெரியதா இன்னும் ஃபுல்ல ஆகல ஃபுல்ல ஆகலையா இல்ல இல்ல இன்னே எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கோம் ஆ அவ்வளவு முடிஞ்சது முடிஞ்சதா முடிஞ்சதா அப்படியே தான் இருக்கு போட்டோ முடிஞ்சதா ஒரு 5 minutes ஓகே இந்த மேக்கப் எத்தனை நேரத்துக்கு தாங்கும் நிறைய நேரம் தாங்கும்ல something different your face ஏய் இது ஆன் பண்ணியச்சதா சொல்லி இன்னால என்னங்கறது கண்டுபிடிக்க முடியல ஃபேஸ் யுவர் ஃபேஸ் பாருங்களே எவ்வளவு டிஃபரண்டா இருக்கு நல்லாதானே இருக்கு நல்லாதா இருக்கு ஆனா வித்தியாசமா இருக்கு மூஞ்சி பாக்கறதுக்கு போட்டோல வரமா நல்லா வரும் போட்டோல நல்லாதா இருக்கு ஐயோ இதுக்கு தல ஏன் நான் சுத்தி சுத்தி எடுக்கற கண்டுபிடிச்சிட்டேன் நான் பாக்கறது ரைட்டா அந்த ஒரு ஈரானியன் லுக் இருக்கு இல்லனா வந்துட்டு இந்த துருக்கி லுக் வருது ஓ நோ துருக்கி லுக் வருது ஆனா நல்லா தான் இருக்கு இந்த லுக் இந்த லுக் எப்படி இருந்துச்சுங்கறது நீங்க இப்ப கமெண்ட் பண்ணியே ஆகணும் இப்ப நீ என்ன பண்ணனும்னு உட்கார்ந்துட்டு இருக்க சைடுல முடி லைட்ட தூக்கி நின்னுட்டு இருக்கல கார்ட்டூன் மாதிரி அது கொஞ்சம் சரி பண்ண போறோம் பண்றதுக்காக ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் ரோஸ் பவுடர் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுக்கோ இன்னும் கலரா இருக்கு நீ ஓ நான் போடியே இருக்கு நானே ஓகே நல்லா இருக்கு ம் நல்லா இருக்கு ஓகே ம் நீ போட்டுட்ட சரி ம் சரி என்ன காட்டவே இல்ல ஐயோ சைடா வந்துச்சு அப்ப நீ எனக்கு மேக்கப் போடுறது எடுத்து இருக்கணும் அவ நீ நான் போட்டுட்டு போறதே நீ வந்திருக்கணும் முதல்லயே நடக்குமா ரைட்டா சோ நானும் பமியும் பாத்தீங்க அப்பனா ரெடி ஆயிட்டோம் போட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிட்டோம் இது சும்மா மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆனா கொஞ்ச நேரம் ஆகும்மா செட் ஆகறதுக்கு பாத்தீங்க அப்பனா கொஞ்ச நேரம் ஆகும்மா ரொம்ப கலரா இருக்கிற மாதிரி இருக்கு நான் பரவாயில்ல சரி ஓகே போட்டோஸ் வந்துட்டு பாக்குறப்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க ஓகேவா போவோம் கீழ போயிட்டு கோட் எப்படி இருக்கு
ஸோ கீழே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷூட் வேறு லெவலில் பண்ணுறோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கீழே போவோம். குளமத்தில் ஓகே, இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் மெதுவாக பேசினா கேட்கும். இப்போ நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இந்த லொக்கேஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷூட் பண்ண போகிறோம் இப்போ. ஃபோட்டோ ஷூட்ஸ். ஆமாம் ஓகேவா. ஸோ இந்த பார்க்கு, இந்த கார்டன், இங்கே வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு கேஷுவல் ட்ரெஸ்ஸில் எடுக்க போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு கேஷுவல், நானும் முன்னாடி வரேன். ஃபர்ஸ்ட்டு கேஷுவல் ஃபோட்டோ ஷூட் இது. கேஷுவலாக தான் இருக்குல்ல, நம்ம கேஷுவலாக எவ்வளோ தான் பிஹேவ் பண்ணுறது தெரிய மாட்டேங்குதுடா. மூஞ்சி தெரிய மாட்டேங்குதா? மூஞ்சி தான் மாஸ்க்கு பின்னாடி மறைஞ்சிருக்கே. போதுமா? இப்போ நாங்கள் ஏதோ பேசிட்டு வந்தோம்ல, என்ன பேசுறதுன்னே தெரியாம ஏதோ ஒன்று பேசிட்டு வந்தோம். அவங்கள பார்த்த மாதிரி இருந்தா போதும். இவரை பாருங்களேன், என்ன சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லுவோமா? பேசுறது எவ்வளோ கஷ்டம் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடியோலாம் அசால்ட்டா எடுத்துடுறோம், ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, கேமரா மேன் இருக்காங்க, அப்புறம் இங்க மாடல் இருக்காங்க, அப்புறம் மாடல் ரெடி பண்ண மாடல் இருக்காங்க. யாருக்கு தெரியும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சம முட்டி வலிக்குது, வெயிட் ஏறிடா பாமி. ப்ரோ கார்னர்ல தானே ஒரு ஒருத்தர் கார்னர்ல பாரு. நீ அந்த கையை பிடிச்சி, அந்த கையை பிடிச்சி, எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு? லைட்டாக இந்த திரும்பி இந்த கையை வேணால் அவங்க இதில் வைக்க முடியாது. ஓகேவா? ஓகே, ரெண்டு பேரும் அப்படியே அந்த லைட்டை பாருங்க, இந்த லைட் பார்க்கலாமா? நல்லா ஸ்மைல், சின்ன ஸ்மைல். நீங்கள் சொல்கிறப்ப காட்டின போதில் எப்படி காட்டி இல்லை? அங்கே பாரு, காக்கா பார்க்கு, அங்கே தேனியை காமிங்க. இப்ப நம்ம சுயலோட சிங்கிள் போட்டோ எடுக்க போறோம். சிங்கிள் போட்டோக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா இருக்கு.
போட்டாச்சா என்ன எழுதுன நீ இவ்ளோ பெரிய ஆளா நீ இந்த பக்கமா இடையில வர ஆட்டோகிராஃபர் வந்து கேக்குறாங்க பசங்க, அதுதான் நல்லா சகிக்க முடியல. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த லொக்கேஷனு. இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்ம எடுக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு இங்கே ரெடி ஆகிட்டுருக்காரு, நாங்களும் இங்கே ரெடியாக இருக்கோம். இங்கே வந்து நம்ம போய் நின்று ஃபோட்டோ எடுக்க போகிறோம். எப்படி வரும்னு சொல்லி தெரியல, நல்லா வருமா? ஏன் பாமி பாமி சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாக நீங்கள் மேலே உட்காந்துட்டு ரெண்டு பேர் இப்படி இந்த சைடாக உட்காடுறதா கேமரா ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே சைடாக உட்காந்து கேமரா ஃபேஸ் பண்ண அவ்வளோதானே, விழுந்துட மாட்டோம்ல? இல்லை இல்லை விட மாட்டோம், விழுக மாட்டோம். சரி வா உட்காருவோம், உட்காரு. ரெண்டு பேரும் அவ்வளோ. ஆமாம் ஆமாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பமிக்கு மட்டும் தனியாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு நிறைய எடுத்தாச்சு தனியாக. இப்போ வந்துட்டு பமிக்கு காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்த காஸ்ட்யூமு, அடுத்த காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணி அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா எடுக்க போகிறோம். ஓகேவா? அடுத்த காஸ்ட்யூம் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றியாச்சு. நம்ம கூட வந்துட்டு யார் இருக்காங்க தெரியுமா? யாருன்னு தெரியுது? அது தெரியாது, ஆனால் அடையாளம் மாறிடுச்சு. ஓகேவா? அவங்க தான் பமி. ஸோ இவங்க கூட தான் இப்போ நம்ம போய் ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். இந்த லுக்கில் நீங்கள் பமியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்துட்டு பமி மாறியிருக்கா. இந்த லுக்கில் நம்ம போய் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வாங்க போவோம். கிஸ் பண்ணுங்க ப்ரோ, கிஸ் பண்ணுங்கண்ணா. சும்மா லிப்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்ண வைக்கிறாங்க பாருங்க, எல்லாம் ஃபோட்டோக்காக தான். இப்ப அடுத்தது உன்னோட சிங்கிளா, ஒரே போஸ் தான் உனக்கு கொடுக்க போறேன். சிரிப்பாரு, சிரிக்கல அவன் மறைக்கிறான். இப்பதான் அந்த கிட்டாருக்கு ரோல் வந்திருக்கு தெரியுமா உனக்கு? ஆனால் செம்ம போசுது. ஆ கரெக்டு தான். ஸோ இன்னிக்கோட ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சேனா, லைட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால முடிஞ்சு. இவங்க தான் வந்துட்டு டீம், ஃபோட்டோ ஷூட்க்கு நின்ற டீமு. ஆமாம், எல்லோரும் டிம்மாக தெரிவாங்க. இவங்க தான் பமினா, அவங்க ரெஜினா, அப்புறம் யோ யோ யாமினி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஷராஃபத்து, அப்புறம் சபரி. இந்த பிக்சர் வந்துட்டு நான் நாளைக்கு, அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ இப்போ நான் எடுத்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை நான் வந்துட்டு எங்களோட இன்ஸ்டாகிராமில் போடுறேன். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இவங்களோட எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபோர்ட் போட்டு பர்ஃபெக்டான பிக்ஸ் எடுத்திருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். லிங்க் எல்லாமே கீழே இருக்குது. இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாபா, சி யூ. பாய் பாய்.